ஹலோ கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளோட பிளாகில் வந்து இன்கேஸ் நம்ம எதாவது ப்ராடக்ட் ஏதாவது சேல் பண்ணுறோம்னா அதுக்கான பேமெண்ட் கேட்வே வந்து எப்படி எனேபிள் பண்ணுறதுதான் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு இமேஜ் ஒன்று இங்கே கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஜீன்ஸ் பேண்ட் சேல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து ஒரு நியூ போஸ்ட் க்ரியேட் பண்ணி அந்த இப்போ நான் டவுன்லோட் பண்ண இமேஜை கொண்டு வந்து இந்த போஸ்ட்டில் வந்து நான் கொடுக்குறேன். ஏன்னா நான் ஒரு இமேஜை வந்து என்னோடய போஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னா அது இந்த ஆப்ஷன் மூலியமாக தான் பண்ண முடியும். ஓகே, இதை வந்து HTML கூட நான் கன்வெர்ட் பண்ணணும். அப்போ தான் என்னோடய பிளாகில் வந்து என்னோடய ப்ராடக்டில் போய்ட்டு என்னோடய ஃபோட்டோ வந்து நான் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, ஃபஸ்ட் இதில் போய்ட்டு என்னோடய HTML இமேஜை வந்து நான் வந்து என்னோடய இது வந்து இமேஜை வந்து HTML கூட கன்வெர்ட் பண்ணி நான் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு இமேஜ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த லிங்க்கை நான் காப்பி பண்ணி என்னோடய ப்ராடக்ட், ஓகே, இந்த கோடிங் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, இந்த ப்ராடக்ட் இதோட ப்ரைஸ் எவ்வளோ அதெல்லாம் வந்து நாங்கள் எனேபிள் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் பார்த்தாலே போதும், உங்களுக்கு புரியும். இப்போ நாங்கள் காப்பி பண்ண இமேஜோட லிங்க்கை காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், டிஐவி கிளாஸ் கார்டு கீழே வந்து நம்மளோட இமேஜோட லிங்க்கை வந்து அங்கே காப்பி பண்ணதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். பண்ணி முடித்தோடனே இப்போ நான் ப்ரிவ்யூ பண்ணேன் எனக்கு எப்படி இருக்கும்னா, இதுதான் எங்களோட ப்ரொஃபைல் கார்டு. இது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோடுன்ற ஆப்ஷன் இருக்கும், அந்த டவுன்லோடுக்கு ரீநேம் பண்ணுங்கள். அந்த டவுன்லோடுக்கு ரீநேம் என்ன கொடுக்குறேன்னா ஆட் டு கார்ட்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் ஆட் டு கார்ட் கொடுத்தோடனே என்னோடய கார்ட்டில் போயிட்டு அது வந்து ஸ்டோர் ஆகிடும். ஓகே, இப்போ அதுக்கான பேமெண்ட் நான் ஆன்லைனில் எப்படி அதை வாங்குறது, ஓகே, அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறது. என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா ரோஸர் பே, RAZORPAY இந்த ஆப் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கான வெப்சைட் நான் காட்டுறேன் எப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் டு கார்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ரோசர் பேயில் போயிட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ அதுக்கான லிங்க்கை வந்து எப்படி பேஸ்ட் பண்ணுறது, இப்போ பார்த்தீங்கன்னா ரோசர் பே ஓப்பன் பண்ணிட்டேன். ரோசர் பேயில் ஓம் பேஜ் பார்த்தீங்கன்னா எங்கே வந்து டெஸ்ட் மோட் ஆன். இப்போ வந்து டெஸ்ட் மோடு கொடுத்தோடனே எனக்கு வந்து என்ன ஆகும்னா என்னோடய வாட்ஸ்அப்புக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அடுத்து ஜென்ரலாக நீங்கள் பேடிஎம் கூகுள் பேயில் பண்ணுற மாதிரி இதுலேயும் வந்து KYC கம்ப்ளீட் பண்ணணும். KYC கம்ப்ளீட் பண்ணோம்னா இதுக்கான ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து GST வந்து நம்பர் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து இதில் பண்ண முடியும். ஓகே, GST கம்ப்ளைண்ட், பார்ஷியல் பேமெண்ட், டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது இதில். இன்கேஸ் நீங்கள் இன்வாய்ஸ் வேணும்னா கூட நீங்கள் இன்வாய்ஸ் இது பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பேமெண்ட் லிங்க்ஸ், உங்களோட லிங்கில் வந்து பிஸ்னஸ் வித்தவுட் வெப்சைட் இல்லாமல் நீங்கள் ஃபேஸ்புக் மூலிமா மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க, அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் இது மூலிமா எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பேஜஸ் நான் க்ரியேட் பண்ணோம்னா க்ரியேட்டிவ் ரோன் பே, எதுக்காக நீங்கள் அந்த பேமெண்ட் லிங்க் கேட்கும். இப்போ நான் வந்து ப்ராடக்ட்னு கொடுக்குறேன். இன்கேஸ் நான் ப்ராடக்ட் சேல் பண்ண போகிறேன்னா அந்த ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன், கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், அடுத்து ப்ராடக்டோட இமேஜு, எத்தனை நாளில் அந்த ப்ராடக்ட் வந்து சப்ளையர்ஸ்க்கு வந்து சப்ளையர்கிட்டேருந்து கஸ்டமருக்கு வந்து ரீச் ஆகும், எல்லா டீட்டெயில்ஸுமே, ஆவரேஜ் டெலிவரி டைம், எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து மேனுவலாக ஆட் பண்ணிவிட்டு இங்கே ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரியேட் அண்ட் பப்ளிஷ் பேஜுன்னு இருக்கும். ஓகே, அது நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அந்த ப்ராடக்ட்டுக்கான பேஜ் வந்து க்ரியேட் ஆகிடும். அந்த லிங்க்கை கொண்டு வந்து நம்ம பிளாகில் இப்போ நான் காட்டினேன் இல்லையா, கீழே கடைசியில் டவுன்லோடு பதிலாக இப்போ ஆட் டு கார்ட் சேஞ்ச் பண்ணும் இல்லையா, அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த க்ரியேட் அண்ட் பப்ளிஷ் பேஜில் க்ரியேட் பண்ணி லிங்க்கை கொண்டு வந்து அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கான ஹெட்டிங், இன்கேஸ் நீங்கள் ஜீன்ஸ் பேண்ட் வாங்குறீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட்டு. ஓகே, நான் இது சும்மா தான் கொடுத்துருக்கேன். ஓகே, இன்கேஸ் நீங்கள் பண்ணும்போது இது பண்ணுங்கள், அதுக்கு முன்னாடி KYC கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களோட GST நம்பரை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. ஓகே, அவ்வளோதான், இதான் சிம்பிள் மெத்தட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர் 24/7 வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைப் ஆஃப் பேமெண்ட் வந்து சப்போர்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், UPI, கூகுள் பே, பேடிஎம் எல்லாமே இதுக்கு வந்து ரோசர் பேக்கு வந்து சப்போர்ட் ஆகும். இது என்டையர்லி ஃப்ரீ, அதுதான் நம்மளோட ப்ளஸ் பாயிண்ட். இப்போ இங்கே வந்து இந்த அந்த பப்ளிஷ் கிரியேட் பண்ண லிங்க்கை வந்து நான் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு க்ரியேட் அக்கௌண்ட்னு கொடுக்குறேன். ஒன்ஸ் க்ரியேட் கொடுத்தோடனே இப்போ நான் பிளாகில் போய் பார்த்தேன்னா என் பிளாகில் என்ன இருக்கும் அப்படி பார்த்திங்கன்னா, இப்போ நான் கொடுத்த வந்து போஸ்ட் வந்து அந்த இடத்துல பேஸ்ட்டு இருக்கும். இப்போ ரீட் மோர் கொடுத்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோடனே பார்த்திங்கன்னா என்னோடய ப்ராடக்ட் வந்து இங்கே வந்து டிஸ்பிளே ஆகிடும். இப்போ ஆட் டு கார்ட் கொடுத்தோடனே எனக்கு என்ன ஆகும்னா அது ரோசர் பே ஆப்ஷன் போகும். அதில் போய்ட்டு உங்களோட அட்ரெஸ்ஸு நீங்கள் எல்லாமே ஃபில்அப் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிடலாம். பண்ணி முடித்தோடனே எத்தனை நாள் ஆவரேஜ் டியூரேஷனோ அதுக்குள்ளே உங்களுக்கு வந்துடும். ஓகே, இதில் வந்து அடிஷ்னல் பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து எனேபிள் பண்ணிக்கலாம் இது மூலமா.
ஓகே இதுதான் சிம்பிள் மெத்தட் எப்படி வந்து பேமெண்ட் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணுறது. இதுக்கான மோர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள், நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே இன்கேஸ் கூப்பன் கோடு வேணும் அந்த மாதிரினா கூட நீங்கள் வந்து இந்த மூலமா ஆஃபரில் போய்ட்டு நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே அவ்வளோதாங்க, இதுதான் பேமெண்ட் ஆப்ஷன் க்ரியேட் பண்ணுறது. ஓகே தேங்க்யூ.